வெல்கம் டு ஒரு இன்னைக்கு நம்ம 10 நிமிஷத்துல எப்படி கடலை குழம்பு செய்யலாம்ன்றத பார்க்கலாம். கடலை குழம்பு செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. இது 10 நிமிஷத்தில் நம்ம செய்ய போகிற 1 பாட் குழம்புங்க. இதில் வந்து கடலையை நேற்றே நான் நைட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஊற வச்ச கடலை, கடுகு, சோம்பு, வெந்தயம், புளி, மஞ்சள் தூள், உப்பு, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, கரம் மசாலா தூள், முந்திரி, வெங்காயம், பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின தக்காளி, மிளகாத்தூள், தேங்காய், கருவேப்பிலை, எண்ணெய், இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலை குழம்பு செய்யறதுக்கு குக்கர் வச்சுருக்கேங்க. இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. இப்போ இதில் கடுகு, சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம், இது பொரியட்டும். பொரிஞ்சவொடனே இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் வெங்காயம். இப்போ நம்ம செய்ய போகிறது இந்த குக்கர்லேயே செஞ்சு அப்படியே முடிச்சிடலாம். இது பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதை ஒரு 10 மினிட்ஸில் காலையில் எழுந்துக்கிறோம், என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கோம்னா, அந்த கடலை குழம்பு செஞ்சு ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிற பசங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறதுக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இதை உங்களுக்கு பாத்திரமும் நிறைய ஆகாது. இந்த குக்கர்லேயே தாளித்து அப்படியே வேக வச்சு செஞ்சிட வேண்டியதுதான். வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ இதில் உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். இதில் மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள், மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ 3 ஸ்பூன் போடுறேன். இதில் இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் நேரம் வதங்கட்டுமே. வதங்கி அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினா போதும் நமக்கு. உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிச்சுங்க. இப்போது மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். தக்காளி சேர்க்குறேங்க. இது கொஞ்சம் நேரம் தக்காளியோட ஜூஸ் எல்லாம் இதில் இறங்கி நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். கொஞ்சம் நேரம் இது அப்படியே இருக்கட்டும், ஜூஸ் இறங்கி ஒன்று சேர்ந்து வருங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்ச கடலைங்க. இது ஒரு 7 மணி நேரம் ஊறி இருக்கு. இதை நல்லா கழுவிட்டு, முதல்ல கடலையை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த தண்ணி இருந்து அப்படியே இதோட சேர்த்து போட்டுக்கலாம். ஏன்னா அது வேஸ்ட் பண்ண வேணாம். அதில் தான் நமக்கு சத்தே இருக்குது அந்த ஊர்ன தண்ணி. அதனால் நீங்கள் முதலே நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா நல்ல தண்ணியில் அந்த தண்ணியோடு சேர்த்து இதை ஊற்றிடலாம். இதில் கொஞ்சமாக ஊற வச்சு குடி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி கொஞ்சத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் லைட்டாக மூடி போட்டு வச்சுருக்கேன். விசில்லாம் போட வேண்டாம். இப்போது இது கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ளே தேங்காயும் முந்திரி பருப்பு, ஒரு 2 முந்திரி பருப்பு இதில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் தேங்காய் போட்டால் போதும். நீங்கள் நிறைய தேங்காய் போட்டிங்கன்னா இது வந்து குருமா டேஸ்ட் வந்துடும். இது நம்ம குழம்பு தான் வைக்கிறோம். ஸோ இது போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதை ஓப்பன் பண்ணிடலாங்க. அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதோட கலந்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாங்க. மூடி போட்டு மூடி வச்சுட்டு விசிலும் போட்டுடலாம். ஒரு 5 விசில் வரட்டும். ஏன்னா கடலை நம்ம வேக வைக்கலை. அதுக்காக ஒரு 5 விசில் வந்தால் நல்லா வெந்துடும். சூப்பராக வெந்து ஒன்றை போட வந்துடுங்க. இப்போ 5 விசில் வந்துடுச்சுங்க. ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கடலை குழம்பு. இப்போ இதை நம்ம பவுலில் எடுத்துடலாம். இப்போ கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதை சாதத்துலேயும் நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். டிஃபன் பாக்ஸு லன்ச் மெனுவாகவும் இதை கொடுத்து அனுப்பலாம் நீங்கள் பசங்களுக்கு. இது ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.